பூட்ஸ்ட்ராப் சீரீஸில் இந்த இதில் வந்து நம்ம வந்து லே அவுட்டோட முக்கியமான ஒரு இதை பார்க்க போகிறோம், கிரிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி லே அவுட்டில் வந்து நம்ம கண்டெய்னர் பார்த்துருந்தோம். அது நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே கார்டு கொடுக்கேன், நீங்கள் அந்த லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கறது கிரிட். கிரிட்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட வெப்சைட். நீங்கள் சில வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து என்ன பிரிச்சுருப்பாங்கன்னா 2-3 லே அவுட்ஸாக பிரிச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நேபார் வச்சுருப்பான், ரைட்டில் இருக்கிற மிச்ச இடத்துல ஃபுல்லாக கண்டென்ட் போட்டுருப்பான். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லேயும் பார்த்துருக்கலாம். ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா அதை 4 காலமனாக பிரித்து, ஒரு காலமனில் அட்ரஸ், ஒரு காலமனில் மேப்பு, ஒரு காலமனில் கம்பெனி லோகோ, இன்னொரு காலமனில் லிங்க்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி நம்மளோட தேவைப்பட்ட இதை வந்து தேவைக்கேற்ற மாதிரி பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது தான் இந்த கிரிட் சிஸ்டம். ஸோ அந்த கிரிட் சிஸ்டத்தை எப்படி ரெஸ்பான்சிவாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பூட்ஸ்டாப் அதுக்கு வந்து கொடுக்குறது ரெண்டே கிளாஸ் தான், ஒன்று ரோன்னு ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் காலம்னு ஒரு கிளாஸு. ஸோ ரோ எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் காலம்னு யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டிவ்வு வந்து க்ரியேட் பண்ணி அந்த டிவ்வுக்கு ரோன்னு ஒன்று கொடுத்துடணும். ரோ கொடுக்காமல் எப்போவுமே நீங்கள் காலம்னு யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த ரோக்கு உள்ளே தான் நமக்கு எத்தனை பிரிவுகளாக பிரிக்க போகிறோமோ அத்தனை பிரிவுகளாக காலம்னு கொடுக்க போகிறோம். டோட்டலாக நம்ம 12 பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். இட்ஸ் மீன்ஸ் நம்ம வெறுமனையாக கிளாஸ் கால் அப்படின்னா இது வந்து ஒரு வித்துள்ள ஒரு காலமன், இப்படி 12 காலமன் பிரிச்சுக்கலாம். ஸோ 1, 2, 3. ஸோ இதே 3-ஐ அடுத்து போடுறேன், அடுத்து. ஸோ இப்படி 12 காலமும் பிரிச்சுக்கலாம். இந்த 12 காலமும் ஒரே ரோவில் தான் வரும். இந்த 12 சேர்த்து வச்சுருக்கிறது தான் ரோ. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கடித்து நீங்கள் இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த ரோவாக கன்சிடர் பண்ணும். ஸோ இது வந்து புது ரோவாக மாற்றிடும். ஸோ ஒரு ரோக்குள்ளே எத்தனை காலமன் இருக்கோ அத்தனை காலமன்னு அது டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் அடுத்த காலமனாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணச்சில இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி பிரிக்காமல் டிவ் கிளாஸ் வித் 100 அப்படின்னு போட்டு இதை வந்து ஃபோர்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு ஃபோர்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னொரு 4 இது கழித்து வந்து எனக்கு காலமன் வந்து ஃபோர்ஸ் பிரேக் ஆகணும் அப்படின்னா இந்த வித் 100ங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்கள் ஃபோர்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணல அதான். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து காலமன் பிரிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரேக் பாயிண்ட் வச்சும் பிரிக்கலாம். ஸோ பிரேக் பாயிண்ட் இல்லை, பிரேக் பாயிண்ட்டுக்கு முன்னே கூட்டி இன்னொன்று இருக்குது, அது இது பண்ண இந்த டெக்ஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த பி டேக்கை காப்பி பண்ணி ஒவ்வொரு காலமனுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக 2 இருக்குது, அப்போ 2 காலமனாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2 காலமனாக இருக்குது. அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து நேவ்பார் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரில, இங்கனக்குள்ளே ஒரு நேவ்பார் இருக்குது. ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னா, நம்ம போன செக்ஷரில் கண்டெய்னர் பார்த்தோம்ல, அந்த ப்ராப்ளத்தினால தான் இந்த ரோவோட எலமெண்ட்டோட வித்து வந்து கூடிருச்சு. 100% கூடிருச்சு இந்த ப்ரௌசர் விண்டோவோட, அதனால தான் இந்த ஹரிசண்டல் ஸ்க்ரோல் பார் வருது. ஸோ இதை வந்து நம்மளோட கண்டெய்னருக்குள்ளே ரேப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ளூயிடுங்கிறது ஒன்றும் இல்லை, கண்டெய்னர்னால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நிறைய பேடிங்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளூயிடில் வந்து 0லேருந்து பேடிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால் கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசண்டல் ஸ்க்ரோல் பார் இருக்காது. ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து 30 ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து
நமக்கு வந்து ஒரு மெனுவும் அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலமன் வந்து எத்தனை சைஸ் வேணும், இது வந்து எத்தனை சைஸ் வேணும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எண்டு டூ இந்த எண்டு டுவெல்னு எடுத்துக்கோங்க. அந்த டுவெல்ல கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டுவெல் வர்றதுக்குள்ளே எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து எனக்கு ஒரு மூணு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். மூணுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த காலமன் வந்து மூணு சைஸ் தான் இருக்கும், மிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த இது போயிடும். ஸோ இந்த காலமன் வந்து எனக்கு வந்து ஒரு நாலு சைஸ் இருக்கணும் அப்படின்னா நாலுன்னு நான் பிரிச்சுடுவேன். இப்படி மொத்தமாக ஒரு ரோக்குள்ளே வந்து பன்னெண்டு தான் இருக்கணும். பன்னெண்டை தாண்டி போகிறது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும், சரிங்களா? இப்போ இதுதான் வந்து கிரிட் சிஸ்டம். இப்படி தான் நம்ம கிரிட்டு வந்து பிரிக்க போகிறோம். இதே மாதிரி இதை ரெஸ்பான்சிவாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌசர் விண்டோவை சுருக்க அது அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நம்ம த்ரீ காலமன் கொடுத்துருந்தோம், இது ஃபோர் காலமன் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி த்ரீ ஃபோர்லேயே தான் இருக்குது. பட் எனக்கு இது வந்து சிறுசாகும்போது டுவெல் காலமனுக்கு வரணும், அப்போ தான் கண்டென்ட்டை வந்து ஈஸியாக வந்து பீப்புள்ஸெல்லாம் ரீட் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இதை ப்ரௌசர் விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிவைஸ் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனா என்னுடைய முந்தின வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். எஸ்எம் இதுன்னு கொஞ்சம் பிரேக் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன், 5-6 பிக்சலுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த இதில் கெட் பூட் ஸ்டாப்பில் உள்ள இதில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் பிரேக் பாயிண்ட்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸல்னு இருக்கும். ஸோ 540 பிக்சல் வரும்போது இந்த எஸ்எம் டாட்டுக்குள்ளே போட்டிருக்கிறது ஒர்க் ஆகும். 768 பிக்சலில் ரீச் பண்ணும்போது இந்த கால் எம்டிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ 992 பிக்சலை யூஸ் பண்ணும்போது எல்ஜிங்கிறது யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய எஸ்எம் ஆகும்போது அதை வந்து 12 பிக்சலுக்கு மாற்றிடு அப்படின்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை, நான் சேவ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசரை யூஸ் பண்ணோன்னே மொத்தமாக எனக்கு 12 பிக்சல் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த மூணுங்கிறது வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ப்ரௌசர் வந்து தெரியும் எஸ்எம் ஸ்மால் டிவைஸில் 12 டிஸ்பிளே பண்ணு அப்படின்ட்டு, ஆனால் மீடியம்லேயோ லார்ஜ்லேயோ அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு ப்ரௌசருக்கு சொல்லலை நம்ம. அதனால தான் அது வந்து டோட்டலாக இதை இந்த வேல்யூவை மட்டும் அதை அப்ளை பண்ணுது. ஸோ நான் இதில் வந்து என்ன செஞ்சிட்டேன், என்னோடய மீடியம் வந்து 3 மாற்றிக்கோ அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியமில் 3 இருக்குது. அதே இது நான் ஸ்ரிங்க் பண்ண ப்ரௌசர் சைஸுக்கு மாற்றின உடனே, மொபைல் சைஸுக்கு, ஸ்மால் டிவைஸ் சைஸுக்கு மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே அந்த 12 மேலே இருக்கிறது அப்படியே கீழே வந்துருச்சு பார்த்தீங்க, அதுதான் அது. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் இதில் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரோ இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எந்த ஹைட்டுமே இருக்காது. நம்ம கண்டென்ட்டோட ஹைட்டை தான் அதை எடுத்துக்கிடும். நீங்கள் இதில் என்ன ஹைட்டு கொடுக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு அது ஹைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டேன். அதனால் இங்கே வந்து ஸ்டைல் டேக்கில் ஒரு 500 பிக்சலுக்கு வந்து ஹைட்டு கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சம் கண்டென்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன், 500 பிக்சலுக்கு அது உள்ளே வரணும் அப்படிங்கிறக்காண்டி. அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த கிளாஸை வந்து நம்ம இது பண்ண முடியுங்கிறதுக்காண்டி, எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காண்டி பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ஹைட்டு இருக்குது. இதோட மேலே என்ன அப்படின்னா, ஸோ இந்த கான்டென்ட்டை நம்மளோட 500 பிக்சலுக்கு சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த ரோவோட சென்டரில் இந்த காலமன் அமையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரோ டேக் இருக்குல்ல, அந்த ரோ டேக்கில் போய்ட்டு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்துருங்க. அப்படின்னா ஐட்டம் வந்து அந்த 500 பிக்சலுக்கு சென்டரில் அந்த கான்டென்ட்டை கொண்டு வந்துடும். தட்ஸ் இட். இதே மாதிரி ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிக்கும், எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா 500 பிக்ஸோட எண்டுக்கு கொண்டு போய் உங்களுக்கு அந்த கான்டென்ட்டை வச்சிடும்.
இப்போ பார்த்திங்கன்னா எண்டு, அதுக்கு முன்னாடி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் இருந்துச்சு. இதே மாதிரி ஈச் காலமுனுக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காலமனை நான் சென்டருக்கு கொண்டு வர போகிறேன், இந்த ரோவோட சென்டருக்கு நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதே மாதிரி இங்கே ஹைட்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம், ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து அந்த ஹைட்டு இருந்திருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலைன் அதில் வந்து ரோவில் வந்து என்ன எழுதணும்னா ஐட்டம்ஸ்னு போட்டு சென்டர் இதெல்லாம்னு போட்டிருப்போம். இதில் வந்து செல்ஃப்னு போட்டு சென்டராக எண்டாக என்ன அப்படிங்கிறது போடணும். நான் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் சென்டராக இருக்குது இது. அதே மாதிரி ஸ்டார்ட்டு என்னென்னு இந்த காலமன் வந்து சென்டராகும் சரிங்களா. அதில் வந்து அந்த ரோவே சென்டராக இருக்கும், அந்த 500 பென்சிலில் அந்த ரோவே சென்டராக இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் அந்த காலமன் மட்டும் தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலமன் அப்படியே, இந்த காலமன் அப்படியே இருக்கும், இந்த காலமன் பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கும். பட் என்டையர் ரோ அப்படியே அந்த 500 பிக்சலில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோவே அப்படி கீழே இறங்கியிருக்கும். ஸோ அந்த ரோ விட்டு அப்படியே அந்த இது வந்து மொத்தமாக இது பண்ணி கீழே இறங்கியிருக்கும், பார்த்துருக்கீங்களா? தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. ஸோ அது எப்படின்னா இப்போ ஸோ இது இருக்குது. இப்போ இந்த இதுக்கு கூட இடையில ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வரணும், இல்லை இந்த இதுக்கு இங்கிட்டு எந்த எதுவுமே கொடுக்காமல் இதை நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபை இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து சென்டருக்கு வந்திருக்கோம் ஜஸ்டிஃபை பண்ணதுனால. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உடையில ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரவுண்டட்னு கொடுக்கணும். அது வந்து என்ன சொன்னால் சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்கோம், சுற்றி ஸ்பேஸ் விட்டு சென்டர் பண்ணிடுறோம். ஒரு நிமிஷம், நான் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் தப்பாக கொடுத்துருக்கேன் நினைங்க, செக் பண்ணிக்கிறேன். அரவுண்டு, சாரி ரவுண்டட் இல்லை அரவுண்டு. ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அரவுண்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி, அதை சுற்றி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பிட்வீனில் ஸ்பேஸ் வேணும்னா இன் பிட்வீன் கொடுத்தா போதும். திரும்பியும் பிட்வீன், ஓகே இன் கிடையாது. ஸோ பிட்வீன் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து பிட்வீனில் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துட்டு, அதே மாதிரி ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் கிளாஸும் வந்து ரொம்ப முக்கியமானது, அது எப்போ யூஸ் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். இதை நான் திரும்ப பழையபடிக்கு மாற்றிட்டு ஸோ இதை வந்து ஃபுல் வித்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியாச்சு, இது ரெஸ்பான்சிபிளாக வேணும் நமக்கு. ஸோ கரெக்டாக வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மெனுவாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை வந்து கண்டென்ட் ஏரியாவாக வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம லேஅவுட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் மொபைலில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மெனு தெரியுது, ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒஸ்ட் யூஎக்ஸ் ப்ராக்டிஸ்புல். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கண்டென்ட் தெரியணும், அங்கே தான் இந்த அந்த ஆர்டருங்கிற இது வந்து
நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அவருக்கு வரும். என்ன அப்படின்னா, ஸோ இது எந்த ஆர்டரில் நம்ம வரலாம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஆர்டர் செகண்டாக வரணும் அப்படின்னா இது ரெண்டாவதாக போயிடும், இது ஃபஸ்ட் வந்துடும். ஆர்டர் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ மாறிடும். இது வந்து என்ன அப்படின்னா பிரேக் பாயிண்ட் வச்சும் இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டரை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர் எஸ்எம்ஆர் இருக்கும்போது இது ஃபஸ்ட்டு வரணும், ஆர்டர் எஸ்எம்ஆர் இருக்கும்போது இது செகண்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இதுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா, அப்போ ஆர்டர் எம்டியில் என்னென்னு அதுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் ஆர்டர் எம்டியில் இது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் எம்டியில் இது செகண்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர் எம்டியில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லாம் இருக்குது. அதே இது நான் இது பண்ணும்போது நமக்கு இது மாறு செய்தி எப்படி மாறுதுன்னு நீங்கள் சொல்லுதீங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்காண்டி இதில் வந்து நான் வந்து ஜே 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 ஜேன்னு முதல்ல கொடுத்துக்கிட்டேன். ஸோ மாறலை, என்ன விஷயம்னு பார்த்துருவோம். ஸோ இதை ஒரு ஓவர் ரிட்டன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே ரைட், இது வந்து அந்த ரெஸ்பான்சிவ் காலமில் வந்து யூஸ் ஆகுது இந்த ஆர்டர் கிளாஸு. ஸோ அப்போ இதில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கால் எம்டி 9. ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து அதில் யூஸ் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது, ஆனால் இதில் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ எஸ்எம்ல மட்டும் 2 வாருங்க. ஸோ அதே மாதிரி எஸ்எம்ல இது ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எஸ்எம்ல இது செகண்ட் ஆகிட்டு. ஸோ எஸ்எம் வர இது வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போ மாற்றி விட்டுக்கிறேன், எம்டியில் ஃபஸ்ட்டாரு எம்டியில் செகண்டாக மாறி அப்படின்னு போட்டு விட்ருங்க. தட்ஸ் இட், நமக்கு ஆர்டர் மாறுறது உங்களுக்கு தெரியுதா? இது வேறு ஃபஸ்ட்டில் இருந்தது, போன செகண்டுக்கு வந்துருச்சு. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இதுதான் கிரிட் கிளாஸ்.